மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. திருக்கோயில் திருப்பணிகளுக்காக 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது தமிழக அரசு. அதற்கான அரசாணையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. 2020-2021 ஆண்டில் மேற்கொள்ளப்படும் திருப்பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி, தஞ்சை, நெல்லை, மயிலாடுதுறை பகுதிகளில் உள்ள கோயில்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. 12 கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்காக நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் 40,000-க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்காக தற்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திருக்கோயில் திருப்பணிகளுக்காக மட்டும் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாக விக்னேஷ் நான் கேட்டு பெறலாம். விக்னேஷ், தற்போது வெளியாக இருக்கக்கூடிய அரசாணை தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். 2020-2021 ஆண்டில் திருக்கோவில்களுடைய திருப்பணிக்காக ஆண்டு அரசு மானியமாக 6 கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழக அரசு அரசாணையாக பிறப்பித்திருக்கிறது. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராமல் திருக்கோவில், முத்து கிருஷ்ணேஸ்வரர் திருக்கோவில், அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட மொத்தமாக 12 கோவில்களுக்கு, அதாவது திருவண்ணாமலை, அரியலூர், தருமபுரி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 12 கோவில்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய திருப்பணிகளுக்காக நிதியை ஒதுக்கி தமிழக அரசு தற்போது அரசாணையாக பிறப்பித்திருக்கிறது. அரசு மானிய நிதியுதவி தொகையை நேரடியாக திருக்கோவில்களுக்கு வழங்கும் பொருட்டு திருக்கோவில்களை திருப்பணிக்கென திருக்கோவில்களின் பெயரில் மட்டுமே தனியாக ஒரு வங்கி கணக்கு துவங்க வேண்டும் எனவும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த 6 கோடி ரூபாயை நிதியை பயன்படுத்தி கோவில்களில் மேற்கொள்ள வேண்டிய திருப்பணிகளை மேற்கொள்ளுமாறும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அரசாணையை தமிழக அரசு தற்போது பிறப்பித்திருக்கிறது. விக்னேஷ், தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் 40,000-க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இந்த 12 கோயில்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கா? ஒவ்வொரு நிதியாண்டிலும் அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் கட்டுப்பட்டு வரக்கூடிய அனைத்து திருக்கோவில்களிலும் திருப்பணியை மேற்கொள்வதற்காக நிதியை ஆண்டுதோறும் தமிழக அரசு ஒதுக்கி கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த 12 கோவில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ள 6 கோடி ரூபாயை நிதியை தற்போது ஒதுக்கியிருக்கிறது. நிதியை பொறுத்தவரையில் அடுத்தடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் படிப்படியாக இந்த திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான நிதியை ஒதுக்கும் என இந்து சமய அறநிலையத்துறை பாலடைந்த கோயில்களுக்காக எதுவும் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அது தொடர்பான அரசாணையில் எதுவும் அது தொடர்பான விவரங்கள் எதுவும் இருக்கிறதா? தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணையில் கடலூர், தருமபுரி, அரியலூர், திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 12 திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை மட்டும் தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு பாலடைந்த கோவில்களில் மேம்படுத்துவதற்கும் அங்கு திருப்பணிகளை மேற்கொள்வதற்குமான அடுத்த கட்ட நடவடிக்கையை தமிழக அரசு விரைவில் அறிவித்திருக்கிறது. ஏனென்றால் தமிழக சட்டப்பேரவையின் போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு புதிய அறிவிப்புகளை இந்து சமய அறநிலையத்துறைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் பழுதடைந்திருக்கக்கூடிய திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான நிதியை தமிழக அரசு விரைவில் வழங்கியிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு முதற்கட்டமாக தற்போது வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலமாக 12 திருக்கோவில்களில் மட்டும் திருப்பணிகளை மேற்கொள்வதற்காக 6 கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.